வணக்கம் அன்பு நண்பர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். நேற்றைய தினம் நாம் இந்தியாவிலே உருவாக்கி ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பிரிட்டிஷாரும் கிட்டத்தட்ட அதனை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற ஒரு பதிவிலே அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அல்லது ரவுடி ஷீட்டர் என்கின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். அதே போல் மிகவும் காமனாக, ரொம்ப சர்வசாதாரணமாக நாம் இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை ப்ரீபோன். ப்ரீபோன் என்றால் கெட்டிங் இன் அட்வான்ஸ், அதாவது நிச்சயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே ஒரு நிகழ்வு நடக்கிறதுன்னா, ஒத்தி போட்டிருக்கிற, போஸ்ட்போன்னா ஒத்தி போடுறது, ப்ரீபோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது, அதாவது குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே நாம் அதை வைத்துக் கொள்வது, இதற்கு ப்ரீபோன் என்று ஒரு வார்த்தையை நாம் இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது ஆங்கிலத்தில் நிச்சயமாக அந்த வார்த்தை கிடையவே கிடையாது. இருப்பினும் இங்கே இந்திய பெருமக்கள் அங்கே போய் குடியேறியினுடைய ஒரு விளைவாக இந்த வார்த்தையும் அங்கே கடத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல இந்த வார்த்தையிலே லாஜிக் இருக்கிறது. போஸ்டுக்கு ஆப்போசிட் ப்ரீ, எஸ் இட்ஸ் லாஜிக்கலி இட்ஸ் கோயிங் வெல், இதனை நாம் பயன்படுத்தலாம், ரொம்ப ரீசனிங்காக இருக்கு, லாஜிக்கலாக ஒத்துப்போகுது, அதனால் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமே, இது நல்லா இருக்க, ஒரு புதிய வொகாபுலரியாக இருக்கலாமே இது என்று அவர்கள் அதனை இப்பொழுது மெல்ல மெல்ல பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு வந்தது அங்கே பிரிட்டிஷில் உள்ள ஒரு நண்பர் மூலமாக. அதனைத் தொடர்ந்து தான் இந்த பதிவு. அப்போது ப்ரீபோன் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இல்லை, இல்லவே இல்லை. இருப்பினும் இதனை மெல்ல பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள், அதுதான் செய்தி. இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய உருவாக்கம். இந்த ப்ரீபோன் என்கின்ற வார்த்தை இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இப்போ உதாரணம், ஐ திங்க் த மீட்டிங் இஸ் கோயிங் டு கெட் ப்ரீபோன்ட் அப்படின்னா, இந்த மீட்டிங் நடக்கிற இந்த மீட்டிங் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நடக்க போகுது, குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே நடக்க போகிறது என்று நான் நினைக்கிறேன், அதுதான் இந்த அர்த்தம். இது இங்கிலீஷ்காரங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஐ திங்க் த மீட்டிங் இஸ் கோயிங் டு பி இன் அட்வான்ஸ் அப்படி தான் அவர்கள் சொல்வார்கள். ஆர் த மீட்டிங் இஸ் கோயிங் டு பிரிங் ஃபார்வர்ட், கோயிங் டு பி ப்ராட் ஃபார்வர்டு அப்படி தான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஸோ பிரிங் ஃபார்வர்ட் ஆர் பிரிங் இன் அட்வான்ஸ், கெட்டிங் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாம் இப்பொழுது ப்ரீபோன் என்று இதனை பயன்படுத்தலாம். இது ரொம்ப லாஜிக்கலாக இருக்கு, இது தர்க்க ரீதியாக சரியாக வருகிறது என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு இதனை மெல்ல மெல்ல பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது நாளடைவிலே முழுவதுமாக ஆங்கிலத்தில் ஏறிவிடலாம், ஏறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதி இந்த பதிவு. மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது ஆல் அபவுட் இங்கிலீஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் மாரோ. அன்டில் தென், பை பை.